ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 15. இயற்கை தன் இன்பத்தை எல்லாம் அள்ளி சொரிந்தோ அதை அனுபவிக்க முடியாம தந்தை எங்கிருக்கிறார் என்ற கடாரத்து கட்டழகி எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்துல, நீண்ட நாள் நண்பன் தானருக்கு அமீரை துணை கொண்டு சோழக்குல இளவல் சென்று விட்டானே என்பதால கருணாகர பல்லவன் கருத்துருகி கலங்கிய அந்த வேளையில, நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்தாலும் மக்கள் நடமாட்டமோ காவலின் கெடுபிடியோ சிறிதும் குறையாத அந்த நேரத்துல, அச்சத்தை அணுவளவும் அறியாத அனபாய குலோத்துங்கன் அராபிய நாட்டவனோ அத்தியந்த நண்பனுமான அமீருடன் பாலூரின் அரச வீதியை மிக சாவதானமாக அணுகி கொண்டிருக்கான். அவனை தாங்கி வந்த புறவி மட்டுமின்றி அமீரை தாங்கிய புறவியும் கூட அந்த சோழ நாட்டு அரச குல வீரனின் கருத்தை நன்றாக புரிந்து கொண்டது போல அமைதியாகவும் அலட்சிய நடை போட்டும் நடக்குது. வடநாட்டு வர்த்தகர்களை போல அந்த இருவரும் வேடமணிந்திருந்ததன் விளைவாக அவர்கள் உடைகளை இடுப்புக்கு மேல் அடியோடு மறைத்து தலையிலும் முக்காடாக வளைந்து முகங்களின் மேல் நீண்டு சற்றே தொங்கி முகங்களின் மேற்பாகத்தை ஓரளவு மறைத்திருந்தாலும் பார்வையை மட்டும் மறைக்காத காஷ்மீரத்த சால்வைகள் கூட கடற்புறமிருந்து வந்த காற்றுல அதிகமாக பறக்காது உடல்களுடன் ஒட்டி அமைதியையும் எச்சரிக்கையையும் காட்டுது. பாலூர் அன்றிருந்த பயங்கர நிலையில் அத்தனை அமைதியும் எச்சரிக்கையும் தேவையாக இருக்கு. புறவியில் அமர்ந்து விலகிய மக்கள் கூட்டத்திடையே சர்வசாதாரணமாக சென்று கொண்டிருந்த அனபாயன் எதிரே அடிக்கடி புறவிகளில் வந்து கொண்டிருந்த காவலர் கூட்டத்தையும், தெருக்கள் சேரும் மூளை வீதிகளின் ஓரங்களிலெல்லாம் சாதாரண மக்களைப் போல காணப்பட்டாலும் கழுகு பார்வையாக போகிறவர் வருகிறவர்களை கண்காணித்த ஒற்றர்கள் எண்ணிக்கையும், தலையை அதிகமாக தூக்காமல் கண்ணை மாத்திரம் லேசாக தூக்கி ஊடுருவி பார்த்து பாலூரின் மூளை முடுக்குகள் கூட பரிபூர்ண எச்சரிக்கையுடன் பாதுகாக்கப்படுவதை உணர்றான். தவிர தெரு மூலைகள்ல அசட்டையுடன் இருப்பதாக காணப்பட்ட ஒற்றர்களின் இடைகள்ல குறுவாள்கள் காட்சியளித்ததையும் கண்ட சோழர் குல இளவல், தான் சற்று நிலை பிசகி யார் என்பதை வெளியிட்டு விட்டால் அந்த குறுவாள்களுக்கும் ஏன் மூளை வீடுகளின் மறைவில் இருக்கக்கூடிய பெருவேல்களுக்கும் அடுத்த க்ஷணம் இரையாக கூடும் என்பதை புரிந்து கொள்றான். இத்தகைய காவலிருந்தும் தனது நண்பர்களை தப்புவிக்க வேண்டுமானால் சாதாரண மனித பிரயத்தினால் அது சாத்தியமல்லவென்பதையும், பெரும் தந்திரத்தாலும் சாகசத்தாலுமே அதை சாதிக்க முடியும் என்பதையும் சந்தேகத்துக்கிடமின்றி உணர்ந்து கொண்டான் அனபாயன். அந்த சமயத்துல அவன் எண்ணங்கள் மறுநாள் இரவு தப்பி செல்லும் முறைகளை கூட அவ்வளவாக கவரவில்லை. இத்தனை பலமான காவலை மீறி அப்பொழுது வந்த காரியத்தை சாதிக்க வேண்டுமே என்ற கவலை அவன் இதயத்தை பெரிதும் கவ்விக்கொண்டிருக்கு. அந்த கவலைய சிறிதும் வெளிக்கு காட்டாமலே பல வீதிகளையும் கடந்து அரச வீதியின் முகப்புக்கு வந்துவிட்ட அனபாயன் அந்த வீதியில மற்ற வீதிகளை விட இரண்டு பங்கு காவல் இருந்ததையும், வீதிக்குள் நுழையும் ஒவ்வொரு புறவியும் நிறுத்தி சோதிக்கப்படுவதையும் கண்டதும் குதிரையின் நடைய அதிகமாக்கி தளர்த்தி முகத்தை குனிந்த வண்ணமே அமீரை அழைக்கிறான். அந்த அழைப்பின் விளைவாக தான் புறவிய அனபாயனின் புறவிக்கு வெகு அருகில் கொண்டு வந்துவிட்ட அமீர், ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்கிறான். இருவரும் தலைய தூக்காமலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் குதிரைகளை நிறுத்தாம மெல்ல நடத்தி கொண்டு சம்பாஷணையை துவங்குறாங்க. அரச வீதியின் முகப்பை கவனித்தாயா அமீர் என்று கேட்கிறான் அனபாயன். கவனித்தேன். அதோ செல்லும் ஒவ்வொரு வண்டியும் புறவியும் இதர வாகனங்களும் நிறுத்தப்படுகின்றன என்று மீண்டும் குறிப்பிடுறான் அனபாயன் அமீருக்கு மட்டும் கேட்கிற குரல்ல. அது மட்டுமல்ல, வாகனங்களை எட்டி பார்த்து சோதனையும் செய்கிறார்கள் என்ற அமீரின் பதில சிறிது கவலையும் துணிக்குது. புறவிகளில் வருபவர்கள் கீழிறக்கப்படுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டுறான் அனபாயன். ஆம், சிலருடைய வாள்களும் இதர ஆயுதங்களும் கூட பறிக்கப்படுகின்றன. ஆயுதமுள்ள யாரையும் அரச வீதிக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. அதை பற்றி நமக்கு ஏன் கவலை? உங்களிடம் ஆயுதம் ஏதும் இல்லை. என்னிடம் இருக்கும் குறுவாள்கள் இரண்டையும் காவலர் பறித்துக் கொண்டாலும் பாதகமில்லை. இதை அறிந்துதான் ஆயுதம் ஏதும் கொண்டு வர வேண்டாம் என்று என்னை தடுத்து விட்டாயா? ஆம். எப்படி தெரியும் உனக்கு? இந்த ஆயுத நீக்கல் உற்சவம் பாலூரில் சில நாட்களாக அடிக்கடி நடக்கிறது. பாலூரின் ஜனத்தொகையில் மூன்றில் ஒரு பங்கு தமிழர்கள் இல்லை என்றால் இத்தனை நாள் தமிழ் வணிகரும் மற்றோரும் நிராயுதபாணிகளாக்கப்பட்டிருப்பார்கள். அது முடியாததால் அடிக்கடி இத்தகைய பரிசோதனையும் ஆயுத பறிமுதலும் நடக்கிறது. சாதாரணமாகவே பாலூரில் தமிழரை பற்றி எச்சரிக்கை அதிகம். அதுவும் நீங்கள் சிருஷ்டித்த இன்றைய நிலை மிகவும் மோசமல்லவா என்று விளக்குறான் அமீர். ஆம் ஆம், அனபாயனின் அந்த இரண்டு ஆமில் கவலை மிதமிஞ்சி துணிக்குது. நீங்கள் உங்கள் நண்பர்களை நீதி மண்டபத்திலிருந்து விடுவித்தது முதல் ஊர் மூளை முடுக்குகளிலெல்லாம் காவல் பலப்படுத்தப்பட்டு விட்டது என்று மேலும் விவரிக்கிறான் அமீர். அதைத்தான் வரும் வழியில் பார்த்தோமே. அப்படி இருக்க அரச வீதியில் மட்டும் எச்சரிக்கை குறைவாயிருக்குமா? அதுவும் பீமன் மாளிகையும் மாளிகையின் முக்கிய வாயிலான கிழக்கு பகுதியும் இருக்கும் இடத்தில் கேட்க வேண்டுமா என்று அமீர் விளக்குறான். அமீரின் இந்த விளக்கம் தேவையில்லை என்றாலும் அது தேவைப்பட்டது போல தலையை அசைத்த அனபாயன், ஆம் அமீர், நிலைமை புரிகிறது எனக்கு. இருப்பினும் இந்த வீதிக்குள் எப்படி நுழைவது என்பதுதான் புரியவில்லை அப்படிங்கிறான். அதற்கு மருந்து வைத்திருக்கிறேன் என்று அமீர் சமாதானம் சொல்றான். மருந்து பழிக்குமா? 100க்கு 90 பழிக்கும். 10 சந்தேகம்தான். ஆம், அந்த பழிக்காத 10 சிக்கிக்கொண்டால் போரிட்டுதான் தப்ப வேண்டும்.
வாளை கூட வேண்டாம் என்று நிராயுதபாணியாக அழைத்து வந்து விட்டாயே, போரிடுவது எப்படி? அத்தனை அபாயத்திலும் மெல்ல சிரிக்கிறான். அனபாயரே, உங்கள் திறமையை அறியாமலா உங்களை நிராயுதபாணியாக அழைத்து வந்தேன்? நம்மிடம் வாள் இல்லாமல் போனால் என்ன, எதிரிகளிடம் வாள் இருக்குமே. காவலன் எவனாவது சந்தேகப்பட்டால் என் குருவால் அவனை தீர்த்துவிடும். அது பழிக்கவில்லை என்றால் நீங்கள் அவன் மீது பாய்ந்து விடலாம். புலிக்குட்டிக்கு பாய்ச்சலை நானா சொல்லி தர வேண்டும் அப்படிங்கிறான் அமீர். இந்த பதில் சொல்லி முடிவதற்கும் இருவரும் வீதி முகப்பு காவலை எட்டுவதற்கும் சரியா இருக்கவே, மேற்கொண்டு ஏதும் பேசாம ஈட்டிகளை கொண்டு வழிமறித்து நின்ற காவலர் கூட்டத்திடம் வந்து இருவரும் புறவிகளை நிறுத்துறாங்க. அவர்களுக்கு முன்பிருந்த இரண்டு வண்டிகள் சோதிக்கப்பட்டு அரச வீதிக்குள்ள நகர்ந்ததும் அமீரின் புறவியையும் அனபாயனின் புறவியையும் இருமுறை சுற்றி வந்து அவை இரண்டிலும் பக்கவாட்டில் தொங்கிய நான்கு பேரும் பைகளை தட்டி பார்க்கிறாங்க காவலர் இருவர். இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கையிலேயே முன் வண்டிகளை அனுப்பிவிட்டு புறவிகளை அணுகிய காவலர் தலைவன் ஒருவன், ஏன் முக்காடிட்டிருக்கிறீர்கள்? எடுங்கள் முக்காட்டை, உங்கள் முகத்தை பார்ப்போம் என்று மிக முரட்டத்தனமாக கூறி முக்காடுகளை களைய தான் வாளின் நுனியையும் அனபாயின் முகத்துக்காக தூக்குறான். அந்த வாளின் நுனி மட்டும் அந்த முகத்திரையே சற்று விலக்கி இருந்தால் அடுத்த நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களையோ அந்த சம்பவங்களின் முடிவையோ யூகிப்பது கஷ்டம். ஆனா அத்தகைய இக்கட்டான நிலைமைய அமீரின் அதிகார குரல் தடுத்து நிறுத்தது. கலிங்கத்தில் பிறநாட்டு வணிகரை அவமதிக்கும் நாகரிகம் எத்தனை நாளாக பரவி இருக்கிறது என்று மிகவும் கசப்பும் கடுமையும் நிறைந்த குரல்ல கேக்குறான் அமீர். அமீரின் இந்த கேள்வியால திடுக்கிட்ட காவலர் தலைவன் அனபாயனை விட்டு அமீரை நோக்கி திரும்புறான். சில நாட்களாகத்தான் பரவி இருக்கிறது, அவசியத்தை முன்னிட்டு என்று அதிகாரத்துடன் கூறவும் செய்றான். அந்த அவசியம் இதற்கும் தேவையா என்ற அமீர் தாம் அடியில் இருந்த சின்னஞ்சிறு சீலையொன்றை எடுத்து காவலர் தலைவனிடம் நீட்டுறான். அதை கையில் வாங்கி கொண்டு பக்கத்திலிருந்த வீரன் ஒருவனை பந்தம் பிடிக்க சொல்லி பந்தத்தின் வெளிச்சத்துல சீலையை பிரித்து படித்த காவலர் தலைவனின் முகத்துல குழப்பத்தின் ரேகை பெரிதும் படருது. ஆம், உத்தரவு திட்டவட்டமாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்று ஏதும் புரியாம இழுக்கிறான் காவலர் தலைவன். சீலையில் இருப்பது கலிங்கபிரான் மாமன்னர் பீமருடைய முத்திரை என்று சற்று கொடுமையுடன் உணர்த்தான் அமீர். அது தெரிகிறது, காவலர் தலைவன் பதில் சொன்னானே தவிர மேலும் குழப்பமே அவன் குரல்ல துணிக்குது. அரண்மனைக்கு வேண்டிய பல வாணிப பொருள்களை கொடுப்பவன் நான். அரச மாளிகை புறவி வர்த்தகத்திலும் பங்கு பெற்றவன். ஆகையால் நான் அரச மாளிகைக்குள் நுழைவதையோ அரசரை நேரடியாக பார்ப்பதையோ யாரும் தடை செய்ய முடியாது. என் பெயரை கூட கேட்க முடியாது. சீலையில் உத்தரவு தெளிவா இருக்கிறது அப்படிங்கிறான் அமீர். காவலர் தலைவன் சில வினாடிகள் யோசிக்கிறான். பிறகு கேக்குறான், அது சரி, நீங்கள் வேண்டுமானால் போகலாம். உங்களை சோதனை செய்ய அவசியம் இல்லை. ஆனால் இவரை ஏன் நாம் அனுமதிக்க வேண்டும்? அரச காரியமாக போவதால் அப்படிங்கிறான் அமீர். அரச காரியமாக எங்கு போகிறீர்கள்? அரண்மனையின் பின்புறத்திற்கு. பின்புறத்திற்கு எதற்காக? அங்குதானே குதிரை சாலை இருக்கிறது. ஆம், அதன் தலைவனிடம் 20 புறவிகள் வாங்க போகிறோம். அரசர் குதிரை சாலையில் புறவி விற்கிறார்களா? இல்லை, விற்பதில்லை. பின் எதற்கு 20 புறவிகள்? மாற்றித்தர. இதை கேட்டு காவலன் விவரம் புரியாம விழிக்கிறான். அவன் விழிப்பதை பார்த்த அமீர், குதிரை சாலையில் உள்ள புறவிகள் சில பயனற்று விட்டன. நாளை அரபு நாட்டு கப்பல் ஒன்று புறவிகளுடன் வருகிறது. அவற்றில் வரும் புறவிகளுக்கு இவற்றை மாற்ற வேண்டும். இதை பார் என்று மேலும் இரண்டு ஓலைகளை எடுத்து அமீர் காவல் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறான். அந்த ஓலைகள் இரண்டிலும் பாலூர் அரண்மனை குதிரை சாலை தலைவனின் கையொப்பம் இருந்ததையும் அமீர் சொன்ன செய்திக்கும் அவற்றில் இருந்த விவரத்திற்கும் மிகுந்த பொருத்தம் இருந்ததையும் கவனித்த காவலர் தலைவன் அவர்கள் இருவரையும் அதற்கு மேல கேள்விகளை கேட்காம அரச விடுதிக்குள்ள செல்ல அனுமதிக்கிறான். வீதிக்கு குறுக்கே இருந்த காவல் தடை நீங்கி புறவிகள் அரச வீதிக்குள்ள நுழைந்ததும் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட அனபாயன், அமீர் அந்த சீலையை பற்றி என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே என்று கேக்குறான். அனபாயரே, அரபு நாட்டிலிருந்து சீனம் சென்று அங்கிருந்து கலிங்கம் வந்து வாணிபம் செய்யும் நான் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளிலிருந்து தப்பிக்க வேண்டியிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே சதா ஏதாவது இடுக்கண்களையே எதிர்பார்க்கிறேன். அதற்கு அவ்வப்பொழுது வேண்டிய பாதுகாப்புகளையும் செய்து கொள்கிறேன். சீலையும் ஓலைகளும் அத்தகைய பாதுகாப்பு கருவிகள். ஆனால் என்று இழுக்கிறான் அமீர். என்ன ஆனால்? ஓலையிலிருந்த கையெழுத்துகள் குதிரை சாலை தலைவனுடையதல்ல, வேறு யாருடையது? அடியேனுடையதுதான். அனபாயன் பிரமித்து அமீரை நோக்கிறா. கையெழுத்து பொய் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகி இருக்கும்? என் சக்தியில் அனபாயருக்கு நம்பிக்கை இல்லை போலிருக்கிறது. அவசியமானால் கலிங்கத்து பீமன் கையெழுத்தை கூட போட என்னால் முடியும். தேவையில்லாததால் போடவில்லை என்று அடக்கத்துடன் பதில் கூறுறான் அமீர். மிகுந்த ஆபத்து சூழ்ந்து கிடந்த அந்த நிலையிலும் சற்று இறைந்தே நகைத்துவிட்ட அனபாயன் மேற்கொண்டு ஏதோ கேள்வி கேட்காம அமீரை தொடர்றான். அனபாயனை பின்னால் வர சொல்லி முன்னால் தன் புறவியை செலுத்திய அமீர் அரச வீதியின் நடுவுக்கு வந்ததும் அங்கிருந்த அரச மாளிகையின் கிழக்கு வாயிலுக்குள்ள நுழைறான். ஒவ்வொரு இடத்திலும் காவலரால தேக்கப்பட்டாலும் உத்தரவு சீலையின் மந்திரத்தால காவலர் பணிந்துவிட அரண்மனைய சுற்றி சென்ற அமீர் அரண்மனையின் பின்புற வாயிலையும் கடந்து அதற்கு நேர் பின்னால் இருந்த பெரும் தோப்பிற்கு வந்து சேர்றான். சந்திர வெளிச்சத்துல பிரம்மாண்டமான அந்த தோப்பு மிகவும் கவர்ச்சியாக தெரியுது. தோப்பை சுற்றியிருந்த பெரும் மதில்களுக்கு முன்புறத்தில் காவல் இல்லை என்றாலும்
அதன் வாயிலுக்கு பின்னால் இரண்டு வீரர்கள் காவல் புரிவது அவர்கள் எச்சரிக்கை கோஷங்களிலிருந்தே புரியுது. அந்த கோஷத்தை தூக்கி அடித்துக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான புரவிகளின் கணைப்பு சத்தம் வீரனான அனபயன் காதுக்கு ரம்யமா இருந்ததால அவன் மனதில் இருந்த ஆபத்து கவலை முதலியன மறைந்து அவை இருந்த இடத்துல பெரும் இன்பம் புகுந்து கொள்ளுது. பல சாதி குதிரைகள், பல நாட்டு குதிரைகள், எத்தனை விதம், எத்தனை ரகம், எத்தனை விதமான கணைப்புகள், எத்தனை விதமான உடற்கட்டுகள், இத்தனை வித்தியாசத்திலும் புறவி என்ற ஒரு பொது சாதிதானே இருக்கிறது. ஈஸ்வர சிருஷ்டியில் எது பொது எது தனி, அப்பப்பா என்ன விந்தை என்று சிந்தித்துக் கொண்டே அமீர தொடர்றான் அனபாயன். அமீர் குதிரை சாலை தோட்டத்தின் அந்த பெரு வாயில கண்டதுமே சிறிது ஏதோ சிந்திக்கிறான். பிறகு தலைய வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக ஆட்டிவிட்டு மதிலை வலப்புறமாக சுற்றி சென்று ஒரு சிறு திட்டி வாசலுக்கு வந்து புறவியிலிருந்து கீழே குதித்து அனபாயனையும் இறங்க சொல்றான். அவன் சொற்படி அனபாயன் இறங்கியதும், அனபாயரே, இனிமேல் தான் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த குதிரை சாலை கூட கண்காணிப்பில் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அமீர் எதிரே இருந்த திட்டிவாசலை நோக்கி மெல்ல நடக்கிறான். மெல்ல திட்டிவாசல் கதவுல காதை வைத்து சில வினாடிகள் உற்று கேட்கிறான். பிறகு அந்த வாயிற்கதவை மும்முறை லேசாக தட்டுறான். சிறிது நேரம் பதில் ஏதும் இல்ல, ஆளரவமும் கேட்கவில்லை. அனபாயன் மனதிலோ மெல்ல மெல்ல சந்தேகம் எழுது. குதிரைகளின் இந்த கணைப்பில் நீ மெல்ல தட்டியது யாருக்கு காது கேட்கும் என்றும் கேட்கிறான். சற்று பொறுங்கள் அனபாயரே என்ற அமீர் திட்டிவாசலின் கதவிடுக்கின் மூலமாக உள்ளே நோக்கிவிட்டு அனபாயனை அழைத்து, இதோ பாருங்கள் அப்படிங்கிறான். திட்டிவாசல் கதவின் பலகைகள் இடம் கொடுத்த இடத்துல ஒரு கண்ணை வைத்து உள்ளே நோக்கிறான் அனபாயன். தூர இருந்த மாளிகையின் வாசல்ல திடீரென இரண்டு தீபங்கள் தெரியுது. அவற்றில் ஒன்று திட்டிவாசலை நோக்கி நகரவும் தொடங்குது. இதை கண்ட அனபாயன் பெரும் ஆச்சரியத்திற்குள்ளாகி கதவிடுக்கிலிருந்து கண்ணை எடுத்து தலை நிமிர்ந்து உள்ளே இருந்த வியப்பு முகத்திலும் ஒளிவிட அமீர நோக்கிறான். பாலூரையும் அதன் மக்களையும் அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளையும் சர்வ விளக்கமாக அறிந்தவன் நான் ஒருவனே என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்த அனபாயனுக்கு தன்னை மீறி விவரங்கள் அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பது பெரும் வியப்பாய் இருந்ததால அந்த வியப்பை சொற்கள் மூலம் காட்ட முற்பட்டு, அமீர், உன் திறமை இன்றுதான் எனக்கு முழுவதும் புலப்படுகிறது என்று சொல்றான். இதழ்கள லேசான பொன் முறுவல் ஒன்று தவள அனபாயனை நோக்கிய அமீர் சற்று விஷமத்துடனேயே கேட்கிறான், ஏன் இதுவரை புலப்படவில்லையா? அனபாயன் பதிலுக்கு சிரிக்கிறான். புலப்பட்டது அமீர், புலப்பட்டது. நீ திறமைசாலி என்பதும் எந்த நிலைமையையும் சமாளிக்கும் வல்லமை உனக்கு உண்டு என்பதும் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று பதிலும் சொல்றான் அனபாயன். தெரியுமா? அமீரின் கேள்வியில் ஏளனத்தின் சாயை நிரம்ப இருக்கு. அதை கவனித்ததும் கவனிக்காதவன் போல பதில் சொல்றான் அனபாயன். தெரியும் அமீர், தெரியாவிட்டால் உன்னிடம் என்னுடைய அருமை நண்பர்களின் உயிரையும் மாபெரும் கடாரத்தின் பிற்காலத்தையும் ஒப்படைப்பேனா? உன் திறமையை பற்றி நான் சந்தேகிக்கவில்லை. இந்த பாலூரின் முக்கிய இடங்களில் எல்லாம் நீ ஆள்களை உன் வாணிபத்திற்கு அனுகூலமாக வைத்திருப்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அரச மாளிகைக்கு அருகிலேயே ஏன் உள்ளேயே என்று கூறலாம் நீ கை வைக்க முடியும் என்பதை நான் இதுவரை உணரவில்லை. இன்று வரை மூன்றில் ஒரு பங்கு தமிழரையுடைய இந்த பாலூரில் என் சக்திதான் அதிகம் என்று எண்ணியிருந்தேன். கை விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய சொற்ப அராபியர் உள்ள இந்த ஊரில் உன் சக்தியும் செல்வாக்கும் என் சக்தியை விட பல மடங்கு அதிகம் என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன் என்று உணர்ச்சி பாய்ந்த குரல்ல சொற்களை உதர்க்கிறான். அந்த பாராட்டுதலால ஓரளவு சங்கடத்துக்குள்ளான அமீர் சற்றே தலையை தொங்க போட்டுக்கொண்டு, தாங்கள் அளவுக்கு அதிகமாக என்னை புகழுகிறீர்கள் என்று முணுமணுக்கிறான். இல்லை அமீர், அளவுக்கு அதிகமாக புகழ்ச்சி அல்ல இது, உண்மையைத்தான் கூறுகிறேன். இன்று பாலூர் உள்ள நிலைமையில் அரச வீதிக்குள் புகுவதே கஷ்டம். ஏதோ பொய் கையெழுத்து ஓலைகளையும் பழைய உத்தரவுகளையும் காட்டி அதை சாதித்தாய் அரண்மனைக்குள் புகுந்து பின்புறம் வந்துவிட்டோம். குதிரை சாலைக்குள் நுழைவது மிக கஷ்டம் என்று நினைத்தேன், அதற்கும் வழி வைத்திருக்கிறாய் என்று மேலும் பாராட்டிய அனபாயனை இடைமறித்த அமீர், அனபாயரே, வயதும் சந்தர்ப்பமும் அனுபவத்தை அளிக்கின்றன. அனுபவம் புது புது முறைகளை சுட்டி காட்டுகிறது. தங்களை விட அறிவில் நான் குறைந்தவனாயிருந்தாலும் வயதில் பெரியவன். பல நாடுகளில் தங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வித அனுபவம் சிக்கல் எனக்கு இருந்தன. அவற்றை தீர்க்க பல பல தந்திரங்களை கையாள வேண்டி வந்தது. கடைசியில் சொந்த நாடு விட்டு தூர நாடுகளில் உறைய வேண்டிய அவசியமுள்ள எனக்கு தந்திரம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. புது புது நிலைகளில் புது புது எச்சரிக்கைகளும் புது புது தந்திரங்களும் இயற்கையாகவே ஏற்படுவது பழக்கமாகிவிட்டது. என் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்த யாருக்கும் யுக்திகளும் குயுக்திகளும் தாமாகவே தோன்றும் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அந்த சம்பாஷணையை நீடிக்கவிட இஷ்டப்படாம பேச்சை வேறு திசையில திருப்பி, இதோ பாருங்கள் அனபாயரே, நீங்கள் தூரத்தில் பார்த்த விளக்கு சீக்கிரம் இந்த வாசலை நெருங்கிவிடும், கதவும் திறக்கப்படும், ஆகவே உள்ளே புக தயாராகுங்கள் என்று எச்சரிக்கிறான். சரி அமீர், ஆனால் ஒரு சந்தேகம். இங்க நீ கதவை தட்டினாய், விளக்கு தொலைவில் இருந்து வருகிறது. நீ மெல்ல தட்டியது அத்தனை தூரம் காதில் விழுமா என்று கேக்குறான். விழாது அனபாயரை, விழாது. அந்த கதவு கருகில் சதா காவல் உண்டு. விளக்குத்தான் இங்கே வைப்பதில்லை. ஆனால் கதவு தட்டியதும் இங்குள்ள காவலன் சென்று தோப்பு நடுவில் உள்ள வீட்டிலிருந்து விளக்கை கொண்டு வருவான் என்று விளக்குறான் அமீர்.
கதவு கருகளை ஏன் விளக்கு வைப்பதில்லை என்று மீண்டும் கேட்கிறான் அனபாயன். இது அரசர் நுழையும் வாயில். பீமனா? ஆம். தென்கலிங்க மன்னருக்கு அரபு நாட்டு புறவிகளிடம் உள்ள ஆசை சொல்ல முடியாது. ஆகவே புறவிகளை பார்க்க அரசர் இங்கு வருவார். வந்து மும்முறை கதவை தட்டுவார். தட்டி உள்ளே நுழைந்து புறவிகளை பார்த்துவிட்டு போவார். மேலே ஏதோ அமீர் விவரிக்க தேவையில்லாமல் இருந்தது. பீமன் தன்னந்தனியே புறவிகளுடன் உறவாட ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் நுழையும் திட்டிவாசலுக்குள் நுழைய அதே முறையா அமீரும் கையாண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அனபாயன் மேலும் வியப்பை எய்துறான். அரசர் வந்திருப்பதாக எண்ணித்தான் காவலன் விளக்கு கொண்டு வர போயிருக்கிறானா என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறான். ஆமாம் என்று சர்வசாதாரணமாக பதில் சொல்றான் அமீர். கதவை திறந்த பின் வந்திருப்பது அரசன் அல்லவென்பதை காவலன் புரிந்து கொண்டால் என்ன செய்வது? புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியாது? அரசரை கண்டவுடன் காவலன் தலை குனிந்து வணங்க வேண்டும். பிறகு குனிந்த தலையை நிமிராமல் திரும்பி வீட்டை நோக்கி நடக்க வேண்டும். திட்டிவாசல் காவலருக்கு இப்படி திட்டமான உத்தரவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேறென்ன? அரசரும் நம்மை போல முக்காடிட்டுதான் வருவார். நமது புறவிகளைப் போல் அவர் புறவியும் சற்று தொலைவில் தனித்துதான் நிற்கும். திட்டிவாசல் பிரவேசத்தை மிக கெட்டிக்காரத்தனமாகவே பீமன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை உணர்த்து கொண்ட அனபாயன் பீமனை போல் தாங்களும் நுழைவது அத்தனை கஷ்டமல்லவென்பதை புரிந்து கொள்றான். இருப்பினும் மேற்கொண்டும் சந்தேகம் ஏற்படவே கேட்கிறான். மன்னன் வருவதா இருந்தால் ஒரு புறவிதானே நின்றிருக்கும்? இல்லை இல்லை, சில சமயம் பீமன் ஒரே ஒரு மெய்க்காவலனை அழைத்து வருவது உண்டு என்று அந்த சந்தேகத்தையும் உடைத்த அமீர் மேலும் கையாள வேண்டிய முறைகளை கூறுறான். அனபாயரே, இதோ வாசல். இன்னும் சில வினாடிகளில் இந்த திட்டிவாசல் கதவு ஓசைப்படாமல் திறக்கப்படும். முக்காட்டை தளர்த்தாமல் நேரே பார்த்தபடி உள்ளே நுழையுங்கள். காவலனை பேசாமல் பின்தொடருங்கள். தோப்பின் நடுவில் உள்ள வீட்டின் முகப்பில் சென்றதும் அவன் நின்று விடுவான். நீங்கள் சென்று எதிரே இருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று விளக்குறான் அமீர். குதிரை சாலை தோப்பு வீட்டை அடைய வேண்டிய முறை மிக தெளிவாக விளக்கப்பட்டதை கேட்ட அனபாயன் அமீரின் திறமையையும் அரண்மனை விவகாரங்கள் முறைகள் முதலியவற்றை அவன் நுட்பமாக அறிந்திருப்பதையும் எண்ணி உள்ளூர அவனை பாராட்டுறான். அமீரை பற்றி அப்படி அவன் உவகை கொண்ட சமயத்துல திட்டிவாசற் கதவு மெல்ல திறக்கப்படுது. முக்காட்டை நன்றாக இழுத்து விட்டு கொண்டு தோப்புக்குள் அனபாயன் நுழைறான். அனபாயனிடம் நடைமுறையை விவரித்துக் கொண்டிருக்கையிலேயே தாப்புரவியின் பக்கங்களில் தொங்கிய பைகளில் ஒன்றிலிருந்த கனமான ஒரு துணி முடிப்பை எடுத்துக்கொண்ட அமீரும் அனபாயனை பின்பற்றி தோட்டத்துக்குள்ள நுழைறான். தோட்டத்தில் சிறு செடி கொடிகள் அதிகமில்லாமல் எங்கும் பெரும் மரங்களே இருக்கு. அப்படி இருந்த பெரும் மரங்களும் நெருக்கமாக வைக்கப்படாமல் புறவிகளை பிணைக்கோ நோக்கத்துடன் விட்டுவிட்டு வைக்கப்பட்டிருந்ததால அவற்றின் ஒவ்வொன்றின் அடியிலும் நீல கயிறுகளில் பிணைக்கப்பட்ட புறவிகள் கால் பாவி நகர்ந்து கொண்டிருக்க முடிந்தது. முன்னே விளக்கு காட்டி சென்ற காவலனை பின்பற்றிய அனபாயன் எத்தனை விதவிதமான சாதி குதிரைகள் அங்கிருந்தனவென்பது மட்டுமின்றி அவற்றின் பழக்கத்துக்கு தக்கபடி அவை பிணைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறான். சில புறவிகளுக்கு பின்னங்கால் ஒன்றில் மட்டும் பிணை கயிறு கட்டி மரத்தில் அக்கயிற்று சுற்றி கட்டி இருக்காங்க. இன்னும் சில புறவிகளுக்கு கழுத்திலும் இன்னும் சிலவற்றுக்கு இடுப்பின் வாழிப்பிலும் கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி பலவிதமாக கட்டப்பட்ட கயிறுகளால பலவிதமாக உடலை சிலுப்பியும் உலாவியும் கனைத்து கொண்டிருந்த குதிரைகள் மீது இடையே மரக்கிளைகளில் ஊடுருவி வந்த சந்திர வெளிச்சம் விழுந்திருந்ததால புறவிகள் தெய்வலோக புறவிகளைப் போல காணப்படுது. புறவிகளின் கவர்ச்சி வீரரான அனபாயன் இதயத்தை வெகு வேகமாக அந்த புறவிகளை நோக்கி இழுக்க தொடங்குது. அப்படி இழுத்ததன் விளைவாக பேருவகை கொண்ட அனபாயன் அத்தகைய புறவிகளை கொண்ட பீமனை அந்த சமயத்துல மனதுக்குள்ள பாராட்டவும் செய்றான். குதிரைகளுடன் உறவாட ஒரு மன்னன் தன்னந்தனியே திட்டிவாசல் வழியாக வருவானேன் என்று முதல்ல எண்ணிய அந்த சோழர் குல இளவல் இத்தகைய புறவிகளுடன் விருந்துகள் இல்லாமல் காவலர் பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியே இருப்பதை விட சிறந்த இன்பம் வேறென்ன இருக்க முடியும் என்று தன்னை தானே கேட்டுக்கொள்றான். அத்தகைய சிறந்த புறவிகளை உடைய பீமனிடம் பெரும் பொறாமையும் கொள்றான். அந்த பொறாமையுடன் அரச ரீதியான பொறாமையும் கலந்து கொள்ளுது அந்த வீரன் மனதுல. சோழ நாட்டுக்கும் வெளிநாட்டு புறவிகள் வரத்தான் செய்கின்றன. ஆனால் அவை சோழர் கீழுள்ள முசிறி பெருந்துறையில் இறக்கப்படுகின்றன. அங்கிருந்து வடநாட்டவரும் சேரரும் வாங்கியது போக மீதி குதிரைகளே சோழ நாட்டுக்கு கிடைக்கின்றன. முசிறி பெருந்துறைக்கு அடுத்தபடி பாலூரே பெரும் துறைமுகம். அரபு நாடுகளிலிருந்து வரும் பல்வகை புறவிகள் கடாரத்திற்கும் காம்போஜகத்துக்கும் சீனத்துக்கும் போகின்றன. ஆகவே இந்த பாலூர் பெருந்துறை மட்டும் சோழர் வசமிருந்தால் எத்தனை வகை புறவிகளை வாங்கலாம்? எத்தனை தரமான வேகமான புறவிப்படையை அமைக்கலாம் என்று எண்ணம் துளிர்க்குது அந்த வீரனின் சிந்தையில. ஏற்கனவே திறமை மிக்க யானை படையை உடைய சோழர்களிடம் சிறந்த புறவிப்படையும் பெருகிவிட்டால் கலிங்கத்தை விழுங்குவதோ அந்த பீமனுக்கு தகுந்த படிப்பினை அளிப்பதோ ஒரு பிரமாதம் அல்ல என்று தனக்கு தானே கனவு கண்ட அனபாயன் அங்கிருந்த புறவிகளின் மீது வைத்த கண்ணை வாங்காம நடந்து போறான். புறவிகளிடம் இருந்த அந்த வீர சிந்தனையில கனவு கண்டு கொண்டே தான் தோப்பின் நடு விடுதிக்கு வந்துவிட்டது கூட அறியாம விடுதியின் முகப்புக்கு வந்து ஏதோ பதுமை போல கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளும் நுழைந்த பின்புதான் அவன் சுரணை அடைறான்.
இவர்தான் என் நண்பர் என்று அமீரின் வார்த்தைகள் பலமாக ஒழித்த பின்பே இக உலகத்துக்கு வந்த அனபாயன் தான் கண்களை தூக்கி எதிரே இருந்த குதிரை சாலை தலைவனை ஏறெடுத்து நோக்கிறான். கலிங்கத்து அரண்மனை குதிரை சாலை தலைவன் அமீரை போலவே அரபு நாட்டை சேர்ந்தவன் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்ட அனபாயன், சரியான நபரைத்தான் புறவிகளின் பாதுகாப்புக்கு பீமன் பொறுத்து இருக்கிறான் என்று பீமனை கூட அந்த சமயத்துல சிலாகிக்கிறான். அமீரை விட அதிக உயரம், பருமனுடன், பெரிய தாடியுடன், புஷ்டியான கண்களுடனும் காணப்பட்ட அந்த அரபு நாட்டான் அனபாயர் தன்னை ஏறெடுத்து பார்த்ததுமே தலைவணங்கிறான். அத்துடன் பணிவு பெரிதும் துணித்த குரல்ல, தாங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என்றோ சொல்றான். அந்த அரபு நாட்டானை அதுவரை பார்த்திராத அனபாயன் ஆச்சரியத்துல திளைக்கிறான். என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்க முடியாது என்றோ சொல்றான். கேட்டிருக்கிறேன், கேட்டது பார்த்தது போல்தான் என்றான் குதிரை சாலை தலைவன். அமீர் இடை புகுந்து, தலைவரே, எங்களுக்கு மொத்தம் 20 புறவிகள் வேண்டும். அதுவும் கட்டுக்கடங்காத, அதிகமாக பழக்கப்படாத புறவிகள் வேண்டும். குதிரை சாலை தலைவனின் புருவங்கள் ஆச்சரியத்தால மேலெழுது, முரட்டு புறவிகளா வேண்டும் என்று அந்த ஆச்சரியம் முகத்துல விரியவும் குரல்ல துணிக்கவும் கேக்குறான். ஆம், அதுவும் யாருக்கும் அடங்காமல் நாலா பக்கத்திலும் சிதறி வெகு வேகத்துடன் ஓடக்கூடிய புறவிகள் வேண்டும் என்பாய் போல் இருக்கிறதே என்று ஏளனமாக கேக்குறான் அரபு நாட்டான். ஆம், அவைதான் வேண்டும் என்று திட்டவட்டமாக பதில் சொல்றான் அமீர். குதிரை சாலை தலைவனின் முகத்திலிருந்த ஏளனக்குறி மறைந்து அது இறந்த இடத்தை பயத்தின் சாயை ஆட்கொள்ளுது. அவற்றை அவிழ்த்து விட்டால் நேரக்கூடிய ஆபத்து என்னவென்று தெரியுமா என்று கேக்குறான். தெரியும். ஆபத்தை எதற்காக விலைக்கு வாங்குகிறாய்? தேவையா இருக்கிறது? ஆபத்து தேவையா இருக்கிறதா? ஆம். இதற்கு பதில் என்ன சொல்வதென்று விளங்கவில்லை அந்த குதிரை சாலை தலைவனுக்கு. அமீரின் முகத்தை விட்டு அனபாயன் முகத்தை நோக்கி, அமீர் சொன்னதை கேட்டீர்களா என்று கேக்குறான். ஆஹா, கேட்டேன் அப்படிங்கிறான் அனபாயன். அவன் குரல்ல பெரும் மகிழ்ச்சி ஒலிக்குது. அமீர் தன் கையில் இருந்த பொற்களஞ்சுகளை கலகலவென்று அரபு நாட்டான் எதிரில கொட்டுறான். 2000 பொற்களஞ்சுகள் இருக்கின்றன என்று கணக்கு சொல்லி பொற்குவியல சுட்டியும் காட்டுறான். புறவிச்சாலை தலைவன் கண்கள் பிரம்மை பிடித்த வண்ணம் பொற்காசு குவியல இமை கொட்டாமல் பல வினாடிகள் பார்த்து கொண்டிருக்கு. அரண்மனை புறவிகளில் ஒன்றை அரசர் அனுமதியின்றி விற்பதே பெரும் குற்றம், அதற்கு மரண தண்டனை உண்டு. 20 புறவிகளை விற்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அத்தகைய காரியத்திற்கு தன்னை தூண்டிய இருவரையும், எதிரே இருந்த பொற்குவியலையும் மாறி மாறி பார்த்த புறவி சாலை தலைவனின் முகம் பிரம்மையும் கிளியும் பிடித்து கலவரப்பட்டு கிடக்குது. அடுத்தபடி புறவிகளை விற்க அமீர் சொன்ன திட்டம் அவனை பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துடுது. அது என்னங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம். தேங்க்யூ.